வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெல் ஐகான் அமைச்சு கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம், ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ஒரு லைக்கை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க இல்லையா. மீண்டும் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு ராசி பலன் பார்க்கலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 12/10/2020, அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை, சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி, சிதயோகம் கூடிய நாள். ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவ ஆரம்பம். சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு திரு மஞ்சனம். பார்த்திங்கன்னா திருக்குற்றாலம் பாபநாசம் ஸ்ரீ சிவபெருமான் பவனி, சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. திங்கட்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை. ராகுகாலம் பார்த்திங்கன்னா 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைக்கி சந்திராஷ்டம் கேட்டிங்கன்னா உத்திர மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி பலன் பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி ராசி கட்டங்கள் பார்த்துருவோம். மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சுக்கிரன், கன்னிராசியிலே சூரியன் மற்றும் புதன், அதாவது விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே சனீஸ்வர பகவான் மற்றும் வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா. அன்பான மேஷராசினியர்களே, சுகமான சூழல் ஏற்படும், சுக சிந்தனைகள் கூடும், சுப செய்திகள் வந்து கொண்டே இருக்கும், நல்ல காரியம் நடத்தி காட்டுவீர்கள். உங்கள் பேச்சுக்கும் செயலுக்கும் ஒற்றுமை இருக்கும், எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். உங்கள் பேச்சு வன்மை சிறப்பாமைய காத்திருக்கிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் சிறப்பாக செய்வீர்கள். நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆண்பான ரிஷபராசினிகளே, நட்பு பலப்படும், நட்பு வலை விரியும், நட்பினால் பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். எந்த சொல்லும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே உதவிகள் தாமாக கிடைக்க காத்திருக்கிறது. எல்லா வகையிலும் முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. வருமானப்புகள் கூடும், கடந்தொழி கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. உன் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பு மரியாதை கிடைக்க காத்திருக்கிறது. டிமாண்டும் கிடைக்க காத்திருக்கிறது, முன்பணம் கிடைக்க காத்திருக்கிறது. நல்ல முன்னேற்றம் காணலாம். கால் வாய்ப்புகள் சுமார் தான், அரசியல் வாய்ப்புகளும் சுமார் தான். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, மனதிலே ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு நெருடல், கொஞ்சம் சிரமங்கள் வருவதோடு தோன்றினாலும் அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். காரி வெட்டி கைகூடும், எடுத்த காரியத்தை சிறப்பாக நடத்துவீர்கள். காலையில் கவலை, மாலையில் முயற்சி என்ற வகையில் முன்னேற்றம் மாறி மாறி அமையலாம். வாக்கிய நோய் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆசிரிய பெருமக்கள் இடமாற்றம் வேண்டியிருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வரமுனைப்புகள் கூடும். அன்பான கடகராசினிகளே, ஆதரவு கூடும், பொருள் ஆதாரம் சிறப்பாமைய காத்திருக்கிறது. தன வரவு கூடும், வணிக வளம் சிறப்பாமைய காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கவனம் தேவை. யாருக்கும் லிஃப்ட் கொடுக்க வேண்டாம், லிஃப்ட் கேட்க வேண்டாம். தங்க வழி வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இரும்பு எஃகு வர வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். அன்பான சிம்மம் ராசினியர்களே, உயர்வுகள் தானாக வர காத்திருக்கிறது. சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் ஆர்வம் கூடும், கலை ஆர்வம், தொழில் ஆர்வம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. வாக்கினால் இன்னும் சில சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பொதுவாக கலைத்துறையினரில் வாய்ப்புகளை பெறலாம், ஒப்பந்தங்களை பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். சகமானோடு அன்போடும் பாசத்தோடும் பழகவும், யாரோடும் பிரச்சனை செய்து கொள்ள வேண்டாம், ஆறுதல் பிரச்சனை தலையிட வேண்டாம். அன்பான கன்னிராசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும், வெற்றி பெற்று காட்டுவீர்கள். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். பிடிவாதமாக பேசுவிடும் நிற்க வேண்டாம். பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். உங்கள் வேலையில் மட்டும் சிவனை செய்து வாருங்கள். உடல்நலத்தில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். ஏற்றுமதி இறக்கம் சிறப்பான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது. ஷேர் மார்க்கெட் கூடுதல் வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது. அன்பான துளாராசினிகளே, வேற்றுமீறி சேரவு நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும், கவலைகள் மாறும். காலையில் கவலை, மாலை மகிழ்ச்சியின வகையில் ஒரு சிலருக்கு மாற்றம் ஏற்படலாம். உற்பத்தி பொருள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். உணவகங்கள் நடத்துவோர்,
உணவுப் பொருள் உற்பத்தி செய்வோர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், சிறப்பான லாபம் பெறலாம், தன லாபம் கூடும், போக்குவரத்தில் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம், பரமவாய்ப்புகள் சீராமைய காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும், உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் கூடவே அமைய காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. இழந்த பதவியில் மீண்டும் பெறலாம். குடும்ப உறவுகள் சீராகும். ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் தொந்தரவு ஏற்படலாம். அனுசரித்து செல்லவும் அவர்கள் போக்குக்கு விட்டு திருப்பவும் அன்பாளி சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள். உறவினர் வகையிலே சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் வாய்ப்புகளை சிறப்பாக கிடைக்கலாம். உற்பத்தி பொருளுக்கு சந்தையிலே மதிப்பு மரியாதை கூட காத்திருக்கிறது. வருமானங்கள் கூட காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, செலவுகள் வரத்தான் செய்யும். அதை சுப நல்ல செலவு மாற்றிக்கொள்ளுங்கள். சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். ஒரு சிலருக்கு குலதெய்வம் கோயில் சென்றவர்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் உதவியாக இருப்பார்கள். நட்பு பலப்படும். காதல் வாய்ப்புகள் சுமாராக நிற்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசிகளே, அமைதியான சூழல் ஏற்படும். எந்த அமைதிக்காக காத்து கொண்டிருந்தாலும் அந்த அமைதி கிடை காத்திருக்கிறது. ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும், தெய்வ தரிசனங்கள் கிடைக்கலாம், மகான்கள் சந்திப்பு கிடைக்கலாம், பல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம், தொலைபேசி தவறு தொலைகளை மாற்றி கொடுக்கலாம், சுகாரி முயற்சிகள் கைகூடும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கும்பராசினிகளே, கோபத்தை குறைத்து கொள்ளவும், குறிப்பாக முன்கோபத்தை தவிர்த்து விடவும், யாரிடம் அனுசரித்து பேசவும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். இன்சொல்லை பேசி பாருங்கள், காரியவெற்றி கிடைக்கலாம். கடுஞ்சொல்லை தவிர்த்து விடுங்கள். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். அவசரப்பட வேண்டாம், முன்கோபப்பட வேண்டாம். யாரிடம் பேசினாலும் ஒரு பேச்சு வாங்கி கொண்டு பிறகு படிச்சு சொல்லவும், அவசரப்பட்டு பேச வேண்டாம். வாடிக்கையாளர் அனுசரித்து செல்லவும். வாடிக்கையாளர் தான் தொழிலுக்கு தெய்வம் என அவர்களை அனுசரித்து போட்டுச் சென்றால் தொழில் முன்னேற்றம் காணலாம். ஜவுளித்துறையினர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். தங்கவழி வியாபாரிகள் கொடுத்த லாபம் பெறலாம். ஆண்பான மீனராசினியர்களே, சுப செலவுகள் கூடும், சுகாரி முயற்சிகள் கைகூடும், சுபமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கும், சுகமான வாய்ப்புகளும் கிடைக்க காத்திருக்கிறது. பெண்களால் ஒரு சிலருக்கு தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு மிஸ்ரிகால் பிரச்சனை ஏற்படலாம். எனவே யூடியூப் வகையிலே, வாட்ஸ்அப் வகையிலே, ஃபேஸ்புக் வகையிலே கவனத்தோடு செயல்பட வேண்டும். வண்டி வாகனத்தில் விழிப்போடு செல்லுங்கள். யாருக்கு விட்டு கொடுக்கவும் வேண்டாம், கிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரணம் காத்திருக்கிறது. நல்ல முன்னேற்றமான ஆளாக இருக்கிறது. விவசாயி பெருமக்கள் பசு மற்றும் கால்நடைகளால் கூடுதல் லாபம் பெறலாம். மொத்தத்திலே சிறப்பான நிலைமை காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும், அரசியல் வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பானையில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசன் கேட்டிங்கன்னா, பொதுவாக வீடுகளிலே சம்பிராணி புகை காட்ட தீய சக்திகள் விலகுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.